இந்த எம்ப்ராய்டரி ப்ராஜெக்டோட ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எல்லா வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்ட் ஒர்க்கில் நம்ம இந்த இடத்துல ஒரு பேபி கிராடலில் இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு இந்த கிளாத்தில் இப்படி லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு சைடும். அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது இந்த சைடு ட்ரிம் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த நூலெல்லாம் இல்லாத மாதிரி, பிரிஞ்சு வராத மாதிரி கொஞ்சம் நீட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த இந்த டாப் போர்ஷனை ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு த்ரெட், ஒயிட் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த போர்ஷனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட் எடுத்துட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக எண்டு வரைக்கும். ஓகே, இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி புல் பண்ணுங்கள் த்ரெட்டை. புல் பண்ணி இழுத்தா இப்படி சுருக்கு பை மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாட் போடணும். ஸோ இது வந்து இப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை அட் தி சேம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது வந்து ஒரு விரிஞ்ச மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும். ரெண்டு வாட்டி நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஸோ அதை நாட் போட்டுட்டு இதுக்குள்ளே பேபி இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். இப்போ இதில் கேப் இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதேமே இப்படி வச்சு கிளாத்தை கொஞ்சம் சுருக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக்கி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, இது ட்ரை ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நான் கிளேயில் பண்ண ஒரு பேபி ஃபேஸ் இருக்குது. நீங்கள் வந்து கிளேயில் பண்ணுறது தான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பேபி கீ செயின்லலாம் இருக்கும்ல பேபி ஃபேஸ், ஸோ அது நீங்கள் வந்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் புசுன்னு தெரியணும். அந்த மாதிரி நீங்களாவே அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேபி ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த கிளாத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேபி ஃபேஸ் வச்சு பார்த்துட்டு எங்கே இருக்கணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மூட்டை வந்து ஷேப் யூ ஷேப்பில் வர மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது ஃபைனலாக பேபி ஃபேஸை ஸ்டிக் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போது கிராடலில் ஒரு பேபி இருக்க மாதிரி இருக்கும். இந்த பேபிக்கு ஹேர் போட மறந்துட்டேன். ஸோ ஹேர் வந்து கிளேலேயும் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து மார்க்கரில் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்படின்னா ஒரு பேபி கிராடல் வந்து ரெடி பண்ணணும். இந்த எம்ப்ராய்டரி ஹூப்போட ஸ்டார்ட் டு எண்ட் எல்லா டுட்டோரியல் வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு இது மாதிரி ஆர்டர் பண்ணணும்னு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.